ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். திராவிட மாடல் ஆட்சி வந்து ஒரு வருஷத்தை கடந்து இப்ப அடுத்த வருஷத்துல வந்து போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. முக்கியமா சொன்ன நீட்டு ரத்தா இருக்கட்டும், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, இல்ல வந்து மாதம் மாதம் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, கேஸ் சிலிண்டருக்கு வந்து 100 ரூபாய் மானியம் கொடுக்கறது, இந்த மாதிரி எதையுமே வந்து நிறைவேற்றல அப்படின்னு நிறைய மக்கள் வந்து மன வேதனையா இருக்கிறாங்க. அதாவது திமுக வந்து இது வந்து ஒரு சாதனை ஒரு வருடம் அப்படின்னு சொல்றது மக்கள் வந்து ரொம்ப சோதனையாகவும் வேதனையாகவும் இருக்கிறதா வந்து சொல்லிக்கிறாங்க. நம்மளுடைய முதல்வர் வந்து கரூர் மாவட்டத்துல வந்து சுற்றுப்பயணம் செய்யறாரு. ஒரு அரசு விழால வந்து அவர் சொல்றாரு, ஒரு வருட கால எங்களுடைய ஆட்சி எனக்கு வந்து ரொம்ப மன நிறைவை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, அவரு அவருடைய வாயி, அவருடைய ஆளுங்க, அவருடைய கட்சி, அவருடைய கட்சி மீட்டிங், அவரு பேசுறது தப்பே இல்லை. பட் அதுல அவரு பேசும்போது ஒரு வாசகம் சொன்னது எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. எந்த அளவுக்கு மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு, என்னுடைய பேரை வைத்து கொண்டு விளம்பரம் தேடக்கூடியவர்கள் தினந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்தித்து தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள, தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றார்கள் அப்படிங்கிறது அண்ணாமலையை மறைமுகமா சுட்டிக்காட்டி அவர் பேசினது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும். சோ அண்ணாமலை கடந்த 7-8 மாசத்துல உருவாக்கின தாக்கம் அப்படிங்கிறது இவருக்கு எந்த அளவுக்கு மன ரீதியான பிரச்சனையை உருவாக்கியிருக்கு, உளவியல் ரீதியான தாக்கத்தை உருவாக்கி இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். எந்த பக்கம் போனாலும் முட்டு சந்தில தள்ளி விட்டுறாரு அண்ணாமலை அப்படின்ற ஒரு மன உளைச்சல்ல வந்து முதல்வர் இருக்கிறாரா? நிச்சயமா இருக்கிறாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அதனுடைய தொடர்ச்சியை முடிச்சிடறேன். இன்னைக்கு வைரல் ஆகக்கூடிய ஒரு சின்ன காணொலி காட்சி என்ன அப்படின்னா, எதிர்கட்சியாக இருக்கும் போது, அதாவது முன்னால ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வந்து, இப்ப முதல்வர் வந்து கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி குறித்து என்னென்னலாம் பேசினாரு, எவ்வளவு மோசமா விமர்சனம் செஞ்சாரு அப்படிங்கிறதும், அதே முதல்வர் வந்து நேற்றைய நீங்க சொன்ன அந்த கரூர் கூட்டத்துல வந்து மாநாடு போல நடத்திட்டாரு, அவர் வந்து எப்படி திறமசாலி அப்படின்னு பேசினதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி எல்லாருமே போட்டிருக்கிறாங்க. பாக்குறவங்க வந்து காரி துப்ப மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டு போயிருவாங்க. இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அது அந்த வாய், இது எந்த வாய் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. எனக்கு பொதுவாவே திமுகவுல வந்து அண்ணாமலை அளவுக்கு யாருமே பேசுறது இல்ல. அண்ணாமலை வந்து என்னென்ன நினைக்கிறாரோ, அது கட்சி ரீதியான விமர்சனம், கொள்கை ரீதியான விமர்சனம், நிர்வாக ரீதியான விமர்சனம், தனிப்பட்ட நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பதிலளிக்கக்கூடியதாக விமர்சனம், எல்லாத்திலையும் நாகரிகம் கலந்திருக்கும். ஒரு கடமையோட பேசுவாரு, ஒரு கண்ணியம் கட்டுப்பாடுன்னு இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை பேசுவாரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே யாராவது பாஜக தொண்டர்கள் சத்தம் போட்டா, அண்ணா கொஞ்சம் அமைதியா இருங்கன்னா, இது ஒரு சீரியஸான மேட்டர், அதாவது அதை பொருட்படுத்தவே மாட்டாரு. தன்னை வெளிக்காட்டிக்கிறதோ, தன்னை விளம்பரப்படுத்தி கொள்கிறதோ, இதன் மூலமா ஒரு புகழ் அடையணும் அப்படி எதுவுமே இருக்காது. அவருக்கு என்ன அப்படின்னா, மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா கடந்த 20-30 வருஷமா இவங்க பண்ணக்கூடிய வேலை, ஊடகங்கள் துணை கொண்டு எதெல்லாம் மோசமோ, எதெல்லாம் கெடுதோ, எதெல்லாம் வந்து தேவையில்லையோ, அத்தனையும் நல்லதாக காட்டி காட்டி இவங்களை ஒரு வலிமையான தலைவர். இப்ப மூத்த பத்திரிகையாளர்னு ஒரு வார்த்தை எல்லா இடத்துலயும் அதிகமா பயன்படுத்துவாங்க, கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது என்னடா மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையும் வாங்கி தின்னவன் அர்த்தம். நான் மனசுல வச்சிருக்கிறது, நீங்க மூத்த பத்திரிகையாளர் மட்டும் தான் சொன்னீங்க, இன்னொரு ஒரு குரூப் இருக்கு, நடுநிலையாளர்கள்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. சார், நடுநிலையாளர்கள் மட்டுமல்ல, சமூக ஆர்வலர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இது மாதிரி வெவ்வேறு பெயர் கொண்டு ஒரு பெரிய கும்பலே இருந்துச்சு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய சமூக நீதிக்காக, நலனுக்காக, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு உழைக்கக்கூடியவர்களாக மே 17 இயக்கம், இது மாதிரி நிறைய, அதாவது பெரியார் இயக்கம், பாசறை, இந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சு நிறைய இருந்தாங்க. பாக்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓ, இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டினுடைய நலன்ல அக்கறை வச்சு இவங்க எல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்கெல்லாம் கூலிப்படை, 5-10 பிச்சை எடுக்கக்கூடிய கூட்டம். இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, கோபாலபுரத்துக்கு பின்னாடி தான் போய் நிக்க முடியும், முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்ட மாட்டானுங்க. எச்சியலையை தூக்கி பின்னாடி போடும்போது போய் எடுத்து சாப்பிடுவாங்க பாத்தீங்களா. அந்த கேட்டகரி மக்கள்லாம் உழைத்து முன்னேறி இன்னைக்கு பெரிய பெரிய பதவிக்கு வந்துருச்சு. அதனால உழைக்க முடியாது. பறை அடிச்சு டான்ஸ் ஆடுற ஒரு கூட்டம் கூட இருந்ததே சார். ஆமா, உண்மையில நீங்க இன்னைக்கு டாஸ்மார்க்ல 10 ரூபாய் கூட கொடுத்து வாங்குறாங்க. அது வந்து 1,00,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய் அந்த பர்சன்டேஜோட கணக்கு.
அது வந்து யாரோட கைக்கு போய் சேருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய வட்டம் ஒன்றியம் நகரம் மாவட்ட செயலாளர்களேந்து ஆரம்பிச்சு மேல டாஸ்மார்க் மேலாளர் அந்த இணை துணை செயலாளர்கள் வரைக்கும் போய் சேர்ற மாதிரி. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த சமூக ஆர்வலர்கள், நடுநிலையாளர்கள், பாசறை, பெரியாரிய, இந்த அம்பேத்கர் இயசம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இவனுங்க பூராமே இந்த கடைகள்ல மார்க்கெட்ல போய் வசூல் பண்றது. அந்த மீன் கடை போட்டிருந்தாங்க அப்படின்னா 10 கடையில போயிட்டு ஒவ்வொரு ஆளுக்கு 100 ரூபாய், 200 ரூபாய், 300, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. நான் வந்து சும்மா இட்டுக்கட்டி எல்லாம் பேசல. இல்ல, நீங்க இட்டுக்கட்டி சொல்லவே வேண்டாம் சார். ஏன்னா முதல்வரே சொல்றாரு இதெல்லாம் சீரும் சிறப்புமா நடக்குது. ஏன்னா அந்த துறை அமைச்சர் வந்து அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கறத தானே கரூர்ல வந்து அவர் சொல்லி இருக்கிறாரு. ஆமா சார், ஏன்னா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார் வந்து 24/7 நடந்ததே இல்லை. நார்மலா வந்து 9:30 துறைக்கிறாங்க, 8:30 க்ளோஸ் பண்ணுங்கிறது ஜிஓ இஷ்யூ பண்ணிருக்கிறாங்க. ஆனா 24 மணி நேரம் இயங்குது, நம்பர் 1. சோ மீதி 12 மணி நேரத்தில் இயங்கக்கூடிய காசு எங்க போகுது? இந்த சீரும் சிறப்புமா நடக்கக்கூடிய நபருடைய வீட்டுக்கு போகுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த 12 மணி நேரத்துல ஒரு 150 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு பாட்டில் அடுத்த 12 மணி நேரத்துல 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதனுடைய டிஃபரன்ஸ் அமௌண்ட் எங்க போய் சேருது? இந்த சீரும் சிறப்புமா சொல்லக்கூடியவங்களுக்கு போகுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, மது ஆலைகள்ல உற்பத்தி ஆகக்கூடிய சரக்குகள் பூராமே டாஸ்மார்க் கடைக்கு மொத்தமா வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அதனுடைய கலால் வரி அரசாங்கத்துக்கு போய் சேரும். பாதி டாஸ்மார்க் கடைக்கு மது ஆலைகள்ல இருந்து வருது, மீதி வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கணக்கு காட்டாம வருது. அந்த அமௌண்ட் எங்க போய் சேருது? 33,000 ரூபாய் நட்ட கணக்கு காட்டிக்கிட்டு டாஸ்மார்க் வந்து மோசமான சூழல்ல இயங்குது அப்படின்னு இவங்க சொல்லக்கூடியவங்க, மீதி 75,000 கோடி ஒரு வருடத்திற்கு அந்த மதுவுல இருந்து கிடைக்கக்கூடியது, அதாவது மது ஆலையில வாங்கும் போது அவங்கள்ட்ட வாங்கக்கூடிய கமிஷன்ல இருந்து அந்த மேல ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர் ஹோலோகிராம் ஸ்டிக்கர்ல இருந்து ஆரம்பிச்சு டிஃபரன்ஸ் அமௌண்ட்ல இருந்து பார்ல இருந்து எக்ஸ்ட்ரா பார்ல இருந்து அதிகாரப்பூர்வம் இல்லாம இவங்க வழங்கக்கூடிய வாய்ப்பளிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது என்னுடைய கணக்குப்படி, நான் உத்தேசமா கணக்கு போட்டது ஒரு நாளைக்கு 50-100 கோடி ரூபாய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு பாராட்டு தானே சார் கிடைக்கணும். அதே இது திமுக இத்தனை வருஷம் இருந்தவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல, இல்ல நம்ம பாலாஜி ஐயாவுக்கு தானே கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது அவர் சிறப்பான தகுதியான ஒரு புத்திசாலியான ஆள் தானே. இல்ல சார், கடலே இல்லாத கரூர்ல வந்து கடல் அலை என மக்களை திரட்டணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணாதான் முடியும். அதைதானே அந்த அமைச்சர் வந்து சீரும் சிறப்புமா வந்து செஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட தனியார் பேருந்து நிறுவன முதலாளிகள்கிட்ட இருந்து எத்தனை மிரட்டி பஸ் வாங்கி, நானே அந்த ஒரு வீடியோல தனியா பார்த்தேன், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வாகனங்கள் வரிசையா ரோட்ல வந்துகிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, தஞ்சை மண்டலத்திலேருந்து ஆரம்பிச்சு சென்னை வரைக்கும் அண்ணாமலை வந்து கூட்டம் போட்டு முடிச்சாரு. எல்லா கூட்டத்திலையுமே குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு கிரேன் ஷாட் சாமரா, உங்க சேனல்ல நம்ம பேசினபடி பின்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரேன் ஷாட். ஏன்னா இவங்க வந்து போலித்தனமா சொல்றாங்க, பாஜக வந்து கூட்டம் கூடுனதா காட்டினாங்க அப்படின்னு இவங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக புகைப்படம் வழியாகவும் வலையொலி காட்சி வழியாகவும் பாஜகவுல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் எவ்வளவு கூட்டம் அண்ணாமலைக்கு கூட்டுனுச்சுன்னு காட்டிட்டாங்க. சோ இப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, முதல்வர் வரும்போது அதே அளவுக்கு கூட்டம் வந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். திமுக அப்படின்னு சொன்னா எவனும் வரமாட்டேன். நீங்க ஆட்சியில தானே இருக்கீங்க, ஏற்கனவே 350 ரூபாய் கொடுத்தீங்க, 200 ரூபாய் கொடுத்தீங்க, இப்ப நீங்க 500 ரூபாய் தனியா கொடுத்துருங்க, சாப்பாடுக்கு தனியா கொடுங்க, தண்ணிக்கு தனியா கொடுங்கன்னு அவன் டாரிஃப் போட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டானுங்க. சோ அந்த வேலையெல்லாம் பண்றதுல ஏற்கனவே கோயம்புத்தூர் ஊராட்சி தேர்தல், மாநகராட்சி தேர்தல், எல்லா தேர்தலையும் செந்தில் பாலாஜி தன்னுடைய திறமையை காட்டிட்டாரு. இப்ப நீங்க சொன்ன இந்த கூட்டத்திலயும் அவருடைய திறமையை காட்டியிருக்காரு. சோ அவர் பாராட்டுறது அவரை பொறுத்த வரைக்கும் சரியா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்ததா வந்து சமூக நீதி அப்படின்னா அதனுடைய பிராண்ட் ஓனர் வந்து திமுக அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து அந்த சமூக நீதியை எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படின்றத குடியரசுத் தலைவர் வேட்பாளரை அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கறத வச்சு மக்கள் எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சமூக நீதிக்கு சம்பந்தம் இல்லாத, சமூக நீதினா என்னன்னே தெரியாத எடப்பாடி அவர்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து டிஆர் பாலு அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சோ உண்மையிலேயே சமூக நீதியை வந்து திமுக நிலைநாட்டுறாங்களா? இல்ல, இப்ப இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு ரெண்டு விதமா பிரிச்சுக்கிறேன். முதல்ல வந்து திரௌபதி முர்மு அம்மையார வந்து ஜனாதிபதி வேட்பாளர்களா பாரதிய ஜனதா கட்சி நியமித்ததுங்கிறது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், யாருமே எதிர்பார்க்கல.
வெங்கைய நாயுடு மறுபடியும் ஜனாதிபதியா வருவாரு அல்லது வேற சிலர் வரக்கூடும் அப்படிங்கிற அளவுல வந்து இந்த மாதிரி ஒரு பழங்குடியினருடைய பெண்மணி வந்ததுங்கிறது முக்கியமான ஒரு ஆச்சரியம். ரெண்டாவது இன்னொரு விஷயத்த நம்ம இவங்க பேசக்கூடிய தகவல்ல வந்து பாத்தீங்கன்னா, திமுக உடைய சார்பா டிஆர் பாலு அவர் என்ன பேசினாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த ஜனாதிபதி வேட்பாளர் பழங்குடியின பெண்மணி திரௌபதி முர்முவை நியமிச்சதை பத்தி தினந்தோறும் காலையில மத்தியான சாயந்தரம் ராத்திரி பேசக்கூடிய ஒரே நபர் திருமாவளவன். அவர் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அப்துல் கலாம் இருந்ததுனால முஸ்லிம் சமுதாயம் ஒண்ணும் முன்னேறிடல, அதே மாதிரி வந்து இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி இருக்கிறதுனால பட்டியலின மக்கள் வந்து பெரிய அளவு வரல, அதே மாதிரிதான் திரௌபதி முர்மு வந்தாலும் பழங்குடியின மக்கள் வந்து முன்னேற மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்றாரே தவிர. சார், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்கு. திரு அப்துல் கலாம் அவர்கள் வந்து குடியரசு தலைவரா இருந்ததுனால மைனாரிட்டி சமூகத்துக்கு ஒன்றும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய தோல் திருமாவளவன் அவர்கள், இன்றைக்கு அவர் வந்து எம்பியா இருக்கிறதுனால அவர் இருக்கக்கூடிய பட்டியலின சமுதாயத்துக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர்களுக்கு வந்து என்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு? சார், இப்ப நீங்க முந்தைய கேள்வியும் இந்திய இப்ப கேட்ட கேள்வியையும் பிரிச்சு நான் ஒரு மூணு விதமா பிரிச்சுக்கிறேன். ஒண்ணு டிஆர் பாலு, இன்னொன்னு திருமாவளவன், இன்னொன்னு சமூக நீதி. இந்த மூணு விஷயத்தையும் கோர்த்து நான் உங்களுக்கு தர்றேன். முதல்ல டிஆர் பாலுவை முடிச்சிடறேன். டிஆர் பாலு வந்து சொல்றது என்ன அப்படின்னா, சமூக நீதி அப்படிங்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. டிஆர் பாலுவோட பையன் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, திமுகவோட ஐடி விங்கோட பொறுப்புல இருக்காரு. அவரு சட்டமன்ற உறுப்பினரா நம்மளுடைய சட்டசபையில பதவி ஏற்கும் போது பாலு தேவர் மகன் அப்படிங்கிற பேர்ல அந்த தேவருங்கிற வார்த்தையை சேர்த்து கொண்டுதான் வந்து அவர் பதவி ஏற்றாரு. முக்குளத்தூர்ல ஒரு பிரிவில் அவர் இருந்தாலும் அந்த ஜாதிய சமூகம் அப்படிங்கிறது கொடூரமான கோரமான, அதை விட்டு அவங்க வெளியில வரவே இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான உதாரணம். இவர் வந்து சமூக நீதியை வந்து எப்படி பேசுவாரு, எப்படி தனக்கு கீழே இருக்கக்கூடிய பட்டியலின சமூக மக்களை கையாள்வாரு பாலு தேவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவருடைய பையனோ அவரோ சமூக நீதி அப்படிங்கிறது திமுக அப்படிங்கிறது ஒரு டூல் கிட் மாதிரி பயன்படுத்துது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கும் தொடர்பே இல்லை. நாடக நடிகர் மாதிரி அந்த இடத்துக்கு போனாங்கன்னா மேக்கப் போட்டுட்டு ஒரு தனி தட்டு தனி டம்ளரு மினரல் வாட்டர் குடிச்சிட்டு வந்துருவாங்க. அதனால இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை பத்தி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு 7.5% வந்து இடத்தின் அடிப்படையில போன வருஷம் 400 பேர், இந்த வருஷம் 400 பேர் போக போறாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் கடைசி 4வது ஆண்டுல எடப்பாடி பழனிசாமி உருவாக்குன அற்புதமான திட்டத்தின் காரணமா தான் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி போயிட்டு இருக்கு. அதனாலதான் இவங்க குய்யோ முயோன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏழை எளிய மக்களோ பட்டியலின மக்களோ வாழ்வதற்கு இவங்க மட்டுமில்ல, நீதி கட்சி காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க நீங்க ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இருங்களே தவிர நீங்க ஈக்குவலா முன்னேறி வராதிங்க அப்படின்னு சொல்லாம சொல்லக்கூடியவங்க திமுக. அதனால அவர் வந்து பழனிசாமியை பத்தி கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அதை பொருட்படுத்த தேவையில்லை. ரெண்டாவது, திருமாவளவன் வந்து இந்த முர்மு அவர்கள், திரௌபதி முர்மு அவர்கள் என்னைக்கு அவருடைய பேரு பாரதிய ஜனதா கட்சியை அறிவித்தார்களோ அன்னையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா காலையில மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி சொல்லி வச்ச மாதிரி வந்து எவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணமோ அவ்வளவு தூரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க கேட்ட கேள்வியோடைய பலன் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் திருமாவளவன் ஒரு மாவட்டத்துல கூட கல்லூரி சார்ந்து ஆதி நல திராவிடர் விடுதிகள் அப்படிங்கிற பகுதிக்கு விசிட் பண்ணி போய் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி இங்க திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல பட்டியலின மக்கள் பசங்க, அதாவது 10வது, 11வது, 12வது படிக்கிற பசங்க, அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க, அல்லது தொலைதூரத்துல வர்றவங்க, எங்களுக்கு வீடு வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்குங்கிற அரசு வந்து விடுதி உருவாக்கி கொடுத்துருக்குது. நீங்க போய் பாத்தீங்கன்னா, நான் போய் பார்த்தேன், அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் அங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் பார்த்தா உண்மையிலே மாட்டு தொழுவ மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து இவர் பள்ளிக்கூடம் சார்ந்த மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதிகள் எதுவும் அரசாங்கம் கொடுக்கறது இல்ல. இந்த திமுக மட்டுமல்ல, அதிமுகவும் அப்படித்தான் நடத்துது. ஆனா எண்ணமும் சொல்லும் செயலும் ஒரே மாதிரி மத்திய பாஜகவும் சரி, அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடிய மாநில பாஜகவும் சரி, சிறப்பான முறையில எல் முருகன் என்ன ஜாதியிலேருந்து வந்தாரு அதை வந்து திரும்ப திரும்ப சொல்லி நம்ம அதை பெருமைப்படுத்த தேவையில்லை. அந்த அருந்ததியர் சமூகத்தெல்லாம் வந்து திமுக வந்து நினைச்சு கூட பார்க்காது. எங்க ஒரு ஆ ராசாவை வந்து அவங்க ஏதாவது முன்னிலைப்படுத்துறாங்களான்னு பாரு. ஆ ராசா வந்து இந்து மதம்ங்கிறது மதமே இல்லை,
ஒரு கோயில், ஒவ்வொரு கோயிலும் அழிச்சு முடிச்சு ஒரு கோயில் கூட இந்த தமிழ்நாட்டுல இல்லாத போதுதான் உண்மையான மறுமலர்ச்சி உருவாகும்னு கிறுக்குத்தனமா உளறிக்கிட்டு இருக்க அந்த மனுஷனை திமுகல இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட மதிப்பதே இல்லை. நம்மளுடைய முதல்வர் வந்து அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துல போய் இன்னைக்கு வந்து காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்திருக்காரு சார். ஆமா, போனாரு, புதுசா சில்வர் தட்டு, புதுசா டம்ளரு, புதுசா ஸ்பூனு, ஒரு வாய் குடிச்சாரு, கையில மினரல் வாட்டரு. அந்த மினரல் வாட்டரும் இப்ப அவங்க மனைவி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய நிறுவனத்தில இருந்து தான் இனிமே வரப்போகுது. அதத்தான் சொல்றனே, மூகா முத்து அப்படிங்கிற பையனை வந்து மு கருணாநிதி அவர்கள் வந்து பிள்ளையோ பிள்ளை அப்படிங்கிற படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாரு. அவர் கடைசியில ஒரு ட்ரங்காடா மாறிட்டாரு, குடிச்சு குடிச்சு அழிஞ்சு போய் அவர் இன்னமும் என்ன சொல்றது, அவரை பத்தி பேசவே முடியாத அளவுக்கு மோசமாயிட்டாரு. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய முதல்வரும் ஒரு காலகட்டத்துல டெலிவிஷன் சீரியல்ல நடிச்சு பார்த்தாரு, பார்த்தா நமக்கு சிரிப்பு வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவருடைய பையன் நடிச்சாரு, சந்தானம் ஹெல்ப் பண்ணி ஏதோ உதவி பண்ணாரு. இப்ப முதல்வர் ஆன பிறகு நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எந்த முதல்வராவது எந்த மாநிலத்திலேயாவது ஒவ்வொரு வீடா போய் ஏறி இறங்குறது, பஸ் கண்டக்டர் வேலை பாக்குறது, டிக்கெட் செக்கர் வேலை பாக்குறது, முதல்வர்ங்கிற பதவியே அவருக்கு தெரியல. இல்ல சார், இந்த அருந்ததியர் வீட்டுல போய் காஃபி குடிச்சது கூட ட்விட்டர்ல ஒரு சில படங்கள் வந்து நான் பார்த்தேன். அந்த வீட்டம்மா வந்து காஃபி போட்டுக்கிட்டே இருக்காங்க, காஃபியே ரெடி ஆகல, ஆனா நம்மளுடைய முதல்வர் வந்து காஃபி குடிக்கிறாரு. சோ அது வந்து ஒரு பேட் ஆங்கிள்னு நினைக்கிறேன். அந்த போட்டோகிராஃபர் வந்து ஒரு தப்பான ஆங்கிள்ல படம் எடுத்துட்டாரு, அது வந்து ட்விட்டர்லயும் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவ மாணவிகளோட நம்மளுடைய முதல்வர் வந்து பேசுறாரு. அதுல வந்து நீங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த மாணவி வந்து நீட்டு படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓ, முதல் வருஷம் படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதையும் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இப்ப பார்க்கக்கூடிய முதல்வர்கிட்ட நான் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில வர்றாருன்னா குறைஞ்சது 2 மணி நேரம் அவருக்கு மேக்கப் பண்ணுவாங்க போல தெரியுது. அவருடைய அந்த விக்கு, அவருடைய முகம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து போன்சை ஆர்ட் மாதிரி, குரோட்டன்ஸ் செடி மாதிரி அவரை வந்து பல பலன் ஆக்குறதுக்கும் இளமையா காட்டுறதுக்கும் ஒரு பெரிய பிஆர்ஓ டீம் எப்படி விளம்பரத்துக்கு இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு மேக்கப் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும் போல இருக்கு. அதே மாதிரிதான் வந்து ஒரு குறவரின சமூக மக்கள் வீட்டுக்குள்ள போனாலோ அல்லது பட்டியலின சமூக வீட்டுக்குள்ள போனாலோ, இவர் போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல வந்து வீடியோ எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த ஆர்ட் டைரக்டர்னு சொல்லி சினிமாவில சொல்லுவாங்க, புது தட்டு, புது டம்ளரு, புது ஸ்பூனு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புது மினரல் பாட்டில். இப்ப வந்து அவங்க அம்மையாரே வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களே ஆரம்பிச்சுட்டாங்க, ஸ்பிரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, டாஸ்மார்க் பார் பூராமே அண்டர் ஒன் ரூஃப்ல கொண்டுகிட்டு வந்து அதனுடைய வருமானம் பூரா கோபாலபுரத்துக்கு மாத்தி விட்டாங்க. அப்ப வந்து சைடு சாப்பிட்றவன் தண்ணி கலந்து குடிக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ண அடிப்படையில இந்த ஒரு ஸ்பிரிங்குங்கிற தண்ணி பாட்டிலையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் அவங்க மூலம் தான் வாங்கணும். ஏன்னா 1 ரூபாய்க்கு பொருமானம் உண்டான தண்ணி பாட்டிலு 10 ரூபா 15 ரூபா 20 ரூபா, அதுவும் நீங்க பார்ல போய் கேட்டீங்கன்னா 5 ரூபா பொருளே 50 ரூபாய்க்கு தான் விற்பானுங்க. அப்ப கூரைய பிச்சுக்கிட்டு கொட்டும். நீங்க பணம் அப்படிங்கறது அஷ்டலட்சுமியும் இப்போதைக்கு கோபாலபுரத்துலதான் இருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க காட்டக்கூடிய ஜிகு ஜிகு நாடகங்கள்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு கவுண்ட் டவுன் நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். அடி வாங்குறது வந்து இடி மாதிரி இந்த முறை விழுக போகுது, நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கு.